40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்பீல்பர்க் வந்து ஈட்டிங் ஒரு படம் எடுத்திருந்தார். அது மாதிரியான ஒரு அற்புதமான படம் இது. நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம் எதுன்னு கேட்டால் கூகுள் குட்டப்பா. கே எஸ் ரவிக்குமார் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மூவிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தர்ஷன், பிராங்ஸ்டர் ராகுல் எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லவே தேவையில்ல. படம் வந்து ஒர்த்து வாட்சிங்க, கண்டிப்பாக எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்க்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை வேண்டுகோள். ஒரு ஹை கான்செப்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து எமோஷன்ஸ் கலந்த ஃபிலிம் வருது, ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ் வருது, ஆனால் ரெண்டுமே கலந்த ஒரு படமாக டெக்னாலஜி வச்சு ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது, இமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கேரி ஆயிருக்கு. மனிதனுக்கும் ஒரு ரோபோவுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அன்பு, பாசம், ஒரு நட்பு, அந்த மாதிரியான ஒரு மெல்லிய உணர்வு இளையோடுற ஒரு படம் தான் இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்பீல்பர்க் வந்து ஈட்டிங் ஒரு படம் எடுத்திருந்தார். அது மாதிரியான ஒரு அற்புதமான படம் இது. நிச்சயமாக நான் வந்து இந்த படம் மலையாள படம் பார்க்கல. இந்த படம் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா, இது குழந்தைகள் பார்க்க வேண்டிய படம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் பார்த்த பிறகு தான் தெரியுது, எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நல்ல தலை சிறந்த படம். ரொம்ப அருமையான நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. நான் அதை இந்த நேரத்தில் அதை இங்கே சொல்ல முடியாது. பட் இந்த தனியாக யாராவது என்கிட்ட கேட்டால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், அந்த மாதிரி நிறைய சீனை நான் ரசித்து பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம் எதுன்னு கேட்டால் கூகுள் குட்டப்பா. நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும், வெற்றி படமாக அமையணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். நன்றி. இப்போ தான் கூகுள் குட்டப்பா படம் பார்த்துட்டு வெளில வரேன். உண்மையிலே சொல்கிறதுக்கு வார்த்தை எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா கண் கலங்க வச்சிட்டார் சார், பிச்சிட்டார் அவர், உண்மையிலே பிச்சிட்டார். என்னுடைய குருநாரன்னு சொல்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அவர் என் அடுத்த படத்தை வந்து என்னை லான்ச் பண்ண போகிறாரு, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிப்ரான் சார் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தர்ஷன் லாஸ்லியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிக் பாஸ் பிரபலங்கள், இதுக்கப்புறம் அவங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக சூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா எல்லா ஃபேமிலி இமோஷன்ஸ், காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ரவிக்குமார் சார் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு டைனிங் டேபிள் ஒரு சீன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப டைரக்டர்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கே எஸ் ரவிக்குமார் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மூவிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதனுக்கும் ஒரு எந்திரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாசம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரிஜினல் படம் பார்த்துருக்கேன், அதை பார்த்துருந்தாலும் இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் அதோட ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ், மியூசிக், எஸ்பெஷலி ஜிப்ரானோட மியூசிக் அண்ட் டிரெக்டர்ஸோட ரொம்ப ஒரு சென்சிபிளாக அவங்க அந்த எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. தர்ஷன், லாஸ்லியா ரெண்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என்டைய டீமுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. கூகுள் கூட்டப்பா படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. செகண்ட் ஆஃப் பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. தர்ஷன், பிராங்ஸ்டர் ராகுல் எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்லவே தேவையில்ல, அவர் வேறு லெவலில் எமோஷ்னலாக பின்னியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது பெரிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தர்ஷனோட ஆக்டிங்லாம் செகண்ட் ஆஃபில் உண்மையான ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ நல்ல காமெடி ப்ளஸ் எமோஷன், கிட்ஸுக்கான ஏற்ற படம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஃபேமிலியோட என்டர்டெயினராகவும் இருக்கும். ஸோ இந்த சீசனுக்கு ஒரு நல்ல படம் சம்மர் வெக்கேஷன். ஸோ எல்லோரும் பாருங்கள். என்னுடைய நண்பன் நடித்த படம் தர்ஷன், உயிர் நண்பன், வேறு லெவலில் பண்ணியிருக்கான். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். என்ன வார்த்தையே இல்லை. ஏன்னா கூட பிறந்த ஒரு சகோதரர் வந்து புதுசாக ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்காரு. அதை நினச்சி எனக்கு வார்த்தையே இல்லை இதை சொல்கிறதுக்கு. அப்புறம் சபரி சார், சரவணன் சார் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ். அவங்க ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் கலக்கிட்டாங்க. ரவிக்குமார் சாரை பற்றி சொல்ல தேவையில்லை, செஞ்சிட்டாரு. படம் போதே சொல்லிட்டு இருந்தேன், செம்மையா நடிக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சூப்பர் ஹாப்பி ஃபார் தர்ஷன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா லைக் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க சொன்ன மாதிரியே. அண்ட் ரொம்ப நாளாக அவரை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்றது நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். எப்போடா ரிலீஸ், எப்போடா ரிலீஸ்னு கேட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஷோ பார்க்க முடிஞ்சிச்சு, ப்ரிவ்யூ ஷோ. அண்ட் சூப்பர் ஹாப்பி ஃபார். அதாவது எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தர்ஷன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு படம் மூலியமாக தான் ஒரு நட்பு கிடச்சிச்சு. ரொம்ப ஒரு லாயலான ஒரு பையன் எனக்கு. அந்த வந்து ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டில் வந்து லான்ச் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரவிக்குமார் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கூல், ஆக்டிங் ஸ்கூலில் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு படமே. அதாவது ஃபன் அதை தாண்டி ஒரு வெளில வரும்போது ஒரு மாதிரி மனசு பாரமாக இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு.
எல்லாருமே அவங்களோட கேரக்டர் வந்து பயங்கரமாக பிடிக்காங்க. யோகி பாபன் வந்து வெர்சட்டைலாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு காமெடி ட்ராக் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி ஒரு பேட்டர்னில் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ராகுலுமே பயங்கரமாக பண்ணியிருக்கான், நல்லா இருந்துச்சு எனக்கு. ஓவராலாக ஒரு சம்மர் பேக்கேஜ் இந்த சம்மருக்கு ஃபேமிலியோடு போய் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இது நிறைய விஷயங்கள் நிறைய இதில் வந்துட்டு சிரிக்கிறத தாண்டி அந்த ஸ்மைல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு, அப்படியே பார்த்துட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிப்ரானோட மியூசிக் வந்து செம்மையாக எலிவேட் பண்ணியிருக்கு. படம் வந்து ஒர்த்து வாட்சிங்க, கண்டிப்பாக எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்க்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை வேண்டுகோள். லாஸ்ட்லியா அவங்க வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்லாங்கு ஏற்கனவே வந்து அந்த கதை போமா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பாட்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த டைட்டில்லாம் சில படத்துக்கு கிடைக்காத அளவுக்குலாம் ஒரு பயங்கர டிமாண்ட் இருக்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அவங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்லாங் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருமே அவங்களோட வேலையை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். கூகுள் குட்டப்பா ப்ரீமியர் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வரும். நம்ம நண்பர் தர்ஷன் நடித்த படம், அண்டு கே எஸ் ரவிக்குமார் சார் நான் அவ்வளோ வியந்து பார்த்த ஒரு நடிகர் அண்ட் டைரக்டர். அவரோட த்ரூ அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இப்போ தான் வெளில வரும். பயங்கர எமோஷ்னலான ஒரு ஃபிலிம், ஒரு ஹை கான்செப்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து எமோஷன்ஸ் கலந்த ஃபிலிம் வருது, ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ் வருது, ஆனால் ரெண்டுமே கலந்த ஒரு படமாக டெக்னாலஜி வச்சு ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருக்குது. இன்டர்நெட்னாலேயில் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு எமோஷன்ஸ் கலந்து பார்த்த ஒரு ஃபீல் வருது. ரவிக்குமார் சாருக்கும் அந்த ரோபோக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் இருக்குது. அண்ட் தர்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம், ரொம்ப சார்மிங்காக இருக்கார். அண்டு ரொம்ப ஹாப்பி ஃபார் ரொம்ப ஹாப்பி ஃபார் மை ஃப்ரெண்ட். அண்டு சூப்பராக நடிச்சிருக்காரு. லாஸ்ட்லேயே அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் சாரோட மியூசிக் அண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஓவரால் படம் வந்து டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய படம். கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி எல்லாருமே டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரவிக்குமார் சார் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாருன்னா அது எவ்வளோ தரமாக இருக்கும்னு உங்களுக்கு எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த படமும் ரொம்ப ஒரு தரமான படம். ஸோ கூகுள் குட்டப்பா டெஃபினட்டாக வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் மே 6th. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் மாதுரி. இப்போ தான் கூகுள் குட்டப்பாவோட படம் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது, இமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கேரி ஆயிருக்கு. அண்ட் தர்ஷன் அண்ட் லாஸ் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லாவே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம். ஐ விஷ் வெரி பெஸ்ட் டு த டீம், த என்டையர் டீம். ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். கூகுள் குட்டப்பா நாளையிலேருந்து தியேட்டருக்கு வருது, இன்றைக்கி ப்ரீமியர் ஷோ போட்டோம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூ மூவி, நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பார்த்தவங்க எல்லோரும் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள். நெகட்டிவாக இருந்தால் அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் த மூவி. தேங்க்யூ. இப்போ தான் கூகுள் குட்டப்பா படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லதாக இருந்தாலும் சொல்லுங்கள், கெட்டதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்தையும் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.